ஆறாவது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் புகாரில வரக்கூடிய செய்தி 7519 இலக்கம். அதாவது சொர்க்கத்தை பற்றி நம்ம நிறைய செய்திகள் படித்திருக்கிறோம். இந்த எல்லா மனிதருக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்கும், சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும், நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்துல நமக்கு ஆசைப்படுவதற்கான ரைட் என்ன, எந்த அளவுக்கான எல்லை இருக்குது? ஆசைப்படுகின்ற எல்லாமே சொர்க்கத்துல கிடைக்கும். இறைவன் வந்து அப்படிப்பட்ட வசதிகளை அந்த சொர்க்கத்துல செஞ்சு வச்சிருப்பான். நம்ம கற்பனை பண்ணாத அளவுக்கான வசதிகளை இறைவன் செய்வான், செஞ்சு வச்சிருப்பான். சிலவங்க சொல்லுவாங்க மேக்சிமமான சந்தோஷத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க. மேக்சிமம் அல்லாஹ் கொண்டு இல்ல, அல்லாஹ் தாலாக்கு என்ன செய்யலாம், எந்த அளவுக்கு போலாம் அந்த அளவுக்கு போகலாம். எங்களுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் இன்பத்தை என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு மனித எங்கட சிந்தனை கெட்டாத இன்பங்கள் எல்லாம் வைத்திருப்பான். ஆனா ஆசைப்படுவதற்கான உரிமை எந்த அளவுக்கு உண்டு என்பதை ஒரு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி புகாரில வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கிராமப்புறவாசி இருக்கிற இடத்துல வச்சு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி, சொர்க்கத்துக்கு சென்ற ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல என்ன செய்வான், அனுமதி கேட்பான். அன்ன ரஜுலன் மின் அஹலில் ஜன்னத்தி இஸ்தஅதன ரப்பஹு ஃபிஸ்ஸரா, எதற்கு அனுமதி கேட்பான் தெரியுமா, யா அல்லாஹ் விவசாயம் செய்யணும் சொர்க்கத்துல. என்ன எண்ணம், எனக்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பான். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அவலஸ்த ஃபீமா ஷேர், நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உனக்கு ஏற்கனவே இருக்குதா இல்லையா, எல்லாமே உனக்கு என்ன செய்யுது இருக்குது, இப்படி இருக்க நீ இப்படி ஒரு அனுமதி கேட்குறாயே அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருப்பி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், பலா வலா கின்னி ஹிப்பு அன் நஸ்ரா, இருக்குது ஆனால் நான் விவசாயம் செய்யணும், ஆனால் நான் என்ன செய்யணும், விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வான், கேட்பான். கேட்ட உடனே அல்லாஹு தஆலா அது அனுமதியை கொடுப்பான், விரைவாக அவர் என்ன செய்வார், எல்லா இந்த விதைகளையும் எடுத்து என்ன செய்வார், தானியங்களை தூவார். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறான்னா ஸ்பீட், எல்லாத்துலயும் வேகமாக எல்லா வேலையும் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்படித்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். இவர் விதைகளை தூவி முடிய கண் இமைப்பதற்குள்ள என்ன செஞ்சிடும், கதிர்கள் வளர்ந்து அது வந்து என்னது அந்த அதாவது துளிர் விட்டு விஷய அந்த அந்த அறுவடை செய்கிற நிலைமை வந்து அதே போல் அது கட்டு உடஞ்சி அறுவடையாகி ரிசால்ட் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல முடிஞ்சிருமன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சிடும், விதை தூவுறது தான் அவர வேலை, மற்றபடி எல்லா வேலையும் அவசரமாக என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அப்படி அதாவது இந்த வெளியே வந்து எல்லாம் வந்து ஒரு இடத்துல குவிக்கப்பட்ட நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அவன் பாப்பா எல்லாம் எஸ்பீடாக முடிஞ்சிடும், திகச்சு போய் என்ன செய்வான், அதை பார்த்து கொண்டிருப்பான். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், தூன கேப்னா அதம், எடுத்துக்க நீ எதை ஆசைப்பட்டாயோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஃபஇன்னஹு லா யுஸ்பிஉக ஷயுன், உன்னை எதை கொண்டும் திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லுவான், விளங்கிட்டா, ஃபஇன்னஹு லா யுஸ்பிஉக ஷயுன், அல்லாஹ் என்ன செய்வான்டா, சொர்க்கத்தில் இந்த ஆசையுடைய எல்லையை வச்சிருப்பான். அதை நம்ம சொர்க்கத்தில் வந்து இன்பம் காண்பதற்கான ஒரு வழி. அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான், அல்லாஹ் நினைச்சான் சொன்னா திருப்தி ஏற்படுத்திடுவான். எதையும் வேண்டா, இப்போ சொர்க்கத்தில் கூட உனக்கு என்ன செய்யலாது, எது ஒன்று அவ்வளோ பாருங்க, எல்லாம் இருக்கிற டைம்ல விவசாயம் ஆசை வருது, மனிதன் இயல்பு தான், விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம்ல, விவசாயம் எல்லாம் வாணா நல்லா வாடா ஆசை வரும், நல்லா இருக்கிற டைம்ல விவசாயம் செஞ்சு பார்ப்போன்னு என்ன செய்யும் ஆசை வரும். உனக்கு எதுவுமே சில அறிவிப்புல லா யசவுக்க செய்யும், போதாது உனக்கு எதுவுமே என்னது போதாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அந்த உணர்வு வைத்திருப்பதனால தான் மனிதன் என்ன செய்யறான், சந்தோஷமா வைக்கிறான். ஆனா அதை எல்லையோட வச்சுக்கணும், சொர்க்கத்துல எங்களுக்கு எல்லை மீறலாம், ஆனா உலகத்துல எல்லையோட என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி ரசூலா சொல்லி முடிச்சிட்டாங்களா, அந்த 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 அஹ்ராபி கிராமப்புறவாசி எழுமினாரு, எழுமி அல்லாவின் தூதரு, இந்த மாதிரி அல்லாட்ட கேட்டவர் ஒன்றில் அன்சாரியா அல்லது குறைசி ஆகிக்கணும், ஏன்னா இவங்க தான் விவசாயிகள், நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிரித்தார்ன்னு வருது, எப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூல் அங்கே செஞ்சிட்டாங்க, சிரித்து விட்டார்கள். ஏன்னா அவர் சொன்னார், அல்லாட்ட போய் இந்த கேள்வியை கேட்டவர் யாராயிக்கணும், ஒன்றில் அன்சாரி ஒன்றில் குறைசி, நாங்கள் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். இது 7519 இலக்கத்திலே பதியப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தி. அதாவது சொர்க்கத்தில் நம்மளுக்கு ஆசைப்படுவதற்கான இல்லை என்ன அப்படி என்கின்ற அந்த ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அம்சம்.